வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. மதுரை மாநகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் சுவெங்கடேசன் 3000 மேற்பட்ட பெண்களோடு பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். அப்போது புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த மாதம் 12,000 பட்டா கொடுக்கப்பட்டது. மாநகராட்சி பகுதிகளில் உள்ளவர்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை? அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியான மதுரை கிழக்குக்கு மட்டும்தான் சலுகையா என்பதை போல மறைமுகமாக கேள்வி எழுப்பியிருந்தார் சுவெங்கடேசன். இந்த பேரணி நடந்து 10 ஆகும் நிலையில் அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியான வண்டியூர், சௌராஷ்டிரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்டா வர சொல்லுங்க என்ற வாசகத்துடன் சுவெங்கடேசனுக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. 2வது முறை எம்பியாக வெற்றி பெற்றும் வண்டியூர் மக்களுக்கு நன்றி கூட சொல்ல வராத சுவெங்கடேசன் அவர்களே, உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்த மக்களுக்கு இதுவரை நீங்கள் செய்தது என்ன என்ற கேள்வியும் அந்த போஸ்டர்களில் இடம் பிடித்துள்ளது. அமைச்சர் மூர்த்தியின் தொகுதியில் மட்டுமே இந்த போஸ்டர்கள் கண்ணில் படும் நிலையில் சுவெங்கடேசன் பேரணி சென்ற கடுப்பில் தான் இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதா அல்லது திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே உள்ள கருத்து மோதலால் ஒட்டப்பட்டதா என பலரது மத்தியில் சந்தேகம் எழுகிறது. இது ஒருபுறம் இருக்க, போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது குறித்து வண்டியூர் பகுதி மக்களிடம் கேட்டபோது ஓட்டு வாங்கும் போது மட்டும்தான் ஓடி ஓடி வருவார், மற்ற நேரங்களில் எட்டி கூட வந்து பார்ப்பதில்லை என தங்கள் பங்குக்கு குறைகளை கொட்டி தீர்த்தனர். எம்பி வரல, ஒருத்தரும் வரல, ஓட்டு வாங்கல வர்றாங்க, அப்புறம் ஒருத்தர் வரமாட்டேன்றாங்க. ஒருத்தர் கூட வரலங்க, ஓட்டு வாங்கல வர்றாங்க. ஓட்டு போட்டு முடிச்சவனே யாரும் எதுவுமே செய்யல. சாக்கடை தண்ணியெல்லாம் எங்க வீட்டு வாசல்ல வந்து பாருங்க, அப்படியே வெளியே வருது. எம்பி போன பேர்லயும் இந்த பேர்ல எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த ஆத்தரமா லைட் மட்டும் தான் போட்டாங்க போன பேர்லயே. இந்த தடவை வந்து எட்டி கூட பார்த்தது இல்ல, ஏதோ டிவில தான் பாப்போம் நாங்க. இது வரைக்கும் எம்பி வந்து இங்க நம்ம வார்டுல வந்து பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் எந்த ஒரு குறையோ எந்த ஒரு வேலையும் வந்து பார்த்தது இல்ல. 2வது முறையாக வெற்றி பெற்ற சுவெங்கடேசன் தங்கள் பகுதிக்கு நன்றி சொல்லக்கூட வரவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் நன்றி சொல்ல வந்தால்தான் மாட்டிக்கொள்வாரே எனவும் நக்கல் அடித்தனர். நன்றி வரல, எதுக்குமே வரல. அவரு நன்றி சரிக்கு வந்தா மாட்டிக்கிறார்ல, எப்படி வருவாரு? இப்படி மக்கள் ஒருபுறம் நேரடியாகவே சுவெங்கடேசன் மீது குறைபட்டுக் கொள்ளும் நிலையில் மறுபக்கம் அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவாளர்கள்தான் போஸ்டர் ஒட்டியிருப்பார்கள் என்ற பேச்சும் அடிபடுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் பாலமுருகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.